வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினாறு புதன்கிழமை மதிய அறிக்கை முதலில் நேற்று மழை பெய்த இடங்கள் மற்றும் வானிலை அமைப்பு இன்றைய மழை பெய்யும் இடங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நீண்டகால வானிலை அறிக்கையில் சில குறிப்புகள் அடங்கிய இன்றைய பதிவில் முதலில் மழை பெய்த இடங்கள் நேற்று பந்தலூர் நீலகிரி மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் ஹரிசன் எஸ்டேட் நீலகிரி நாலு சென்டிமீட்டர் சங்கரிதுர்க் சேலம் மூன்று சென்டிமீட்டர் அவினாசி திருப்பூர் மூன்று சென்டிமீட்டர் தேவாலா நீலகிரி ரெண்டு சென்டிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி ரெண்டு சென்டிமீட்டர் காவிரி பாக்கம் ராணிப்பேட்டை ரெண்டு சென்டிமீட்டர் சோலையாறு கோயம்புத்தூர் ரெண்டு சென்டிமீட்டர் வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் ரெண்டு சென்டிமீட்டர் இடையப்பட்டி மதுரை ரெண்டு சென்டிமீட்டர் தள்ளாகுளம் மதுரை ரெண்டு சென்டிமீட்டர் சித்தம்பட்டி மதுரை எல்லாமே வடக்குப்பதி மதுரை வடக்குப் பகுதி இது எல்லாமே சித்தம்பட்டி மதுரை ரெண்டு சென்டிமீட்டர் வால்பாறை தாலுக்கா ஆஃபீஸ் கோயம்புத்தூர் ரெண்டு சென்டிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் நாம் எதிர்பார்க்கப்பட்டது எப்பொழுதுமே நத்தம் திண்டுக்கல் ஒரு சென்டிமீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் ஒரு சென்டிமீட்டர் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை நாம் எதிர்பார்த்தது புதுக்கோட்டை ஒரு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்ட புதுக்கோட்டை ஒரு சென்டிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை ஒரு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராரணை நாம் எதிர்பார்த்தோம் இல்லையா புதுக்கோட்டை ஒட்டிய பேராவருணை பகுதி ஒரு சென்டிமீட்டர் மதுரை தெற்கு மதுரை தெற்குனா அது கிழக்கு பகுதினால் அது மதுரை தெற்குமாங்க மதுரை தெற்கு ஒரு சென்டிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது பேராவூரணை ஒட்டிய பகுதி மழை எதிர்பார்த்த போது பட்டுக்கோட்டை வரும் என்று எதிர்பார்த்தோம் அதே போல் ஒரு சென்டிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் ஒரு சென்டிமீட்டர் வேலூர் ஒரு சென்டிமீட்டர் இவையெல்லாம் நாம் எதிர்பார்த்த இடம்தான் கூடுதலாக இதில் அவினாசி எதிர்பார்க்கவில்லை அவினாசி பெய்திருக்கிறது அவிநாசிக்கு மேற்கே எதிர்பார்த்தோம் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி மற்றும் எதிர்பார்த்தோம் அதை ஒட்டி கொஞ்சம் தாண்டி அவிநாசி கூட பெய்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சிவகங்கை மாவட்ட மழைப்பொழிவும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி மழைப்பொழிவும் முழுமையாக விடுபட்டிருக்கிறது ஒருவேளை நகர்ப்புறங்களை ஒதுக்கிவிட்டு கிராமப்புறங்களை மழைமானி இல்லாத இடத்தில் மட்டும் பெய்ததா அல்லது மழைமானி இருக்கிற இடத்தில் பெய்து விடுபட்டதா என்று தெரியவில்லை சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி மழை முற்றிலுமாக விடுபட்டிருக்கிறது அடுத்தபடியாக இன்றைய வானிலை பார்ப்போம் நேற்று ஆந்திர பிரதேச கரையில் நே இருந்த நிலை நே இப்பொழுது பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது பெரும்பாலும் கிருஷ்ணா மாவட்டம் மற்றும் தெற்கு பகுதி ஹைதராபாத்துக்கு தெற்கு பகுதியாக நகர்ந்து செல்வதன் காரணமாக இதா தெலுங்கானாவிற்கு அதிக மழையை கொடுத்து கொண்டு செல்கிறது இது அப்படியே வரக்கூடிய நாட்களில் குஜராத் மாநிலத்தை நோக்கி நகரும் அடுத்த சிஸ்டம் தாழ்வு நிலையாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி ஆந்திர கரையோரம் பத்தொன்பதாம் தேதி வரும் இது பத்தொன்பதாம் தேதி வரும் அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் புயலாகி வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாட்டை கடந்து பத் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளே இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே இன்னும் சொல்லப்போனால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்கதேச நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலம் அதை தாண்டி சட்டீஸ்கர் பீகார் உத்தரப்பிரதேசம் என மேற்கு நோக்கி வரும் இதன் காரணமாக இப்பொழுது அதாவது நேற்று எதிர்பார்த்த இடத்தில் மழை இன்றைக்கும் நேற்று பெய்த இடத்துல தான் இன்றைக்கும் மழை கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி இன்றைக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை கிடையாது வெப்பச்சலன இடிமழை அது கேரளாவாக இருந்தாலும் சரி வெப்பச்சலன இடிமழை இன்றைக்கும் நாளைக்கும் அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதி மற்றும் குற்றாலம் பகுதி சாரல் மழை இடிமடை மற்றும் பாபநாசம் அணைக்கட்டு பகுதி சாரல் மழை இடிமழை தேனி மாவட்டத்தின் போடிநாயக்கனூர் மற்றும் போடிமட்டு மேற்கு பகுதி வெப்பச்சலன இடிமடைக்கு வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் அதில் வந்து திண்டுக்கலுக்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு திண்டுக்கல் மற்றும் நத்தம் நிலக்கோட்டை கொடை மற்றும் தெற்கு பகுதியாக வத்தலகுண்டு இன்னும் மேற்கிழக்கு பகுதி வலசை அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இணைய பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி காரைக்குடிக்கு தெற்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி மற்றும் மேற்கு ஓரம் வெப்பச்சிலன இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகரம் மாநகரத்திற்கு மேற்கே வடக்கே வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு வெப்பச்சலன இடிமடை கோயம்புத்தூர் மாநகரம் மாநகரத்துக்கு வடக்கே நீலகிரி மாவட்ட எல்லை வரைக்கும் மாநகரத்திற்கு மேற்கே கேரள எல்லை வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது நீலகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது இடிமழை ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி வடக்கு பகுதினா பாதி வடக்கே அதாவது கோபிச்செட்டிபாளையம் பன்னாரி சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி மற்றும் தூக்கநாயகம்பாளையம் அத்தானி அந்தியூர் வழக்கமாக இந்த இடம்தான் தான் வெப்பச்சலன மழையினால இந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு மெல்ல காற்று நகரும் பொழுது காற்று மேகத்தை காற்று மழை மேகத்தை மழை உற்பத்தியை தடுக்கும் பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ரெண்டு உயர்ந்த மலை நீலகிரி மாவட்டம் மற்றும் மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி ரெண்டுமே தடுக்கும் இடத்துக்கு கிழக்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கும் இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் கிழக்கு சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சாரி சேலம் மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் சேலம் மற்றும் ஓமலூர் மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதி வழக்கமாக இன்றைக்கி கூடுதலாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரப் பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு அரைப்பகுதிக்கே வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரப் பகுதிக்கு உண்டு கர்நாடக எல்லையோரப் பகுதி மட்டுமில்ல ஆந்திர எல்லையோரப் பகுதியாம் குப்பம் பகுதியை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம்னா கிருஷ்ணகிரிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரியுது தருமபுரி மாவட்டத்தில் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி ஒதுக்கலாம் அதற்கு மேற்கே முக்கால் பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது தருமபுரி சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது அதே போல் வி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் வாய்ப்பு இருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை வந்து ஒரு குறைந்த பரப்பில் அந்த இடத்துல சென்னைக்குள்ளே நுழையலாம் நுழையாமல் கூட போகலாம் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அல்ல ஆனால் திருவள்ளூர் கடலோரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல திருவள்ளூரோட மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல ஆனால் காஞ்சிபுரத்துக்கு மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் இன்றைக்கு கூடுதலாக மேலும் புதுச்சேரி பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே அதாவது மரக்கானத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருவண்ணாமலை ஒட்டிய பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை உறுதி திருவண்ணாமலைக்கு தெற்கே வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல ஆனால் திருவண்ணாமலையோட மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி மற்றும் அப்படியே மரக்கான பகுதி விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் கிழக்கு பகுதி கிழக்கு கால்பகுதி வச்சுக்கலாம் திண்டிவனத்து கூட வாய்ப்பு தெரிகிறது உறுதி ஆனால் கிழக்கு கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் உள்ளே வாய்ப்புண்டு புதுச்சேரிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் உறுதிப்படுத்தப்படவில்லை கண்டிப்பாக நெய்வேலி வாய்ப்பு தெரிகிறது நெய்வேலி பன்ருட்டி சேத்தியார் தோப்பு மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் உள்ள இந்த பக்கம் அதாவது வடலூர் அதே போல் காட்டுமன்னார் கோவில் மீன் சுருட்டி மற்றும் குமராட்சி இந்த சிதம்பரம் ஜெயங்கொண்டம் இடைப்பட்ட பகுதி சிதம்பரம் ஜெயங்கொண்டம் இடைப்பட்ட பகுதி போல் நெய்வேலி சிதம்பரம் இடைப்பட்ட பகுதி போல் பன்ருட்டி கடலூர் இடைப்பட்ட பகுதி வாய்ப்பு இருக்கிறது வண்ண படம் வண்ணப்படம் வரைந்திருக்கிறேன் இன்றைக்கு ஸ்கை ப்ளூ தீட்டியிருக்கிறேன் ஏன்னா எதற்கு ஸ்கை ப்ளூன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் குறிப்பிட்ட இடத்துல நல்ல ஒரு வழுத்த மழை இருக்காது இதில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஏரியாக்குள்ளேற ஒரு பத்து பதினஞ்சு இருபது இடத்துல கூட பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக சேலம் மாவட்டம் உண்டு ஈரோடு மாவட்டம் வடக்கு உண்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் இந்த பக்கம் நத்தம்பகுதி உண்டு புதுக்கோட்டை சிவகங்கை உண்டு பாக்கி எல்லாமே குறைந்த பரப்பில் ஆங்காங்கே இன்றைக்கு மழை இருக்கும் இன்றைக்கு தேதி பதி நாளை பதினேழும் இதே பகுதியில் தான் வாய்ப்பு தெரிகிறது பதினேழும் இதே பகுதி வேணால் கொஞ்சம் அந்த ஆத்தூர் வரைக்கும் கிடைக்கலாம் திருவண்ணாமலையோட முழு பகுதி கிடைக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நாளைக்கு கிடைக்கலாம் பெரம்பலூர் கூட அரியலூர் கூட நாளைக்கு கிடைக்கலாம் அதேபோல் ஈரோடு மாவட்டம் முழு பகுதி கூட நாளைக்கு கிடைக்கலாம் அதே போல் நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறேன் ஆனால் நாமக்கல் மாவட்டத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நாமக்கல் வடக்கும் கொல்லிமலைக்கும் நாளைக்கு வாய்ப்பு தெரிகிறது பெரம்பலூர் மாவட்டம் வழங்கும் பொழுது நாளைக்கு நாளைக்கு நாகமக்களுக்கு வடக்கே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய அதாவது வரக்கூடிய நாட்களோட மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் மழைப்பொழிவு நம்ம இந்த இதில் அறிவித்திருக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் உறுதிப்படுத்த முடியாத வானிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது உறுதிப்படுத்த முடியவில்லைன்னில் உறுதிப்படுத்தலாம் இந்த இடத்தில்தான் பெய்யும் இந்த இடத்தின் வழியாக தான் காற்று செல்லும் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை அதாவது என்னென்னா இப்போ தான் பிலிப்பைன்ஸு தாண்டி தென்சின்ன கடலில் இருக்கிறது அது கரை கடந்து தென்சின்ன கடல்லேருந்து வந்து அது வியட்நாம் கடந்து லாவோஸ் கடந்து தாய்லாந்து கடந்து மியான்மர் கடந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரும்பொழுது அதுக்கு தேதி அன்றைக்கி இருபது அப்போ வரைக்கும் இந்த காற்று படிப்படியாக அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கும் நாளைக்கும் காற்று கம்மியாக இருக்கும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பாலக்காட்டு கணவாய் தாராபுரத்தில் காற்று வீசிட்டு நாளைக்கு அது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு முப்பது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே அதுலேயும் குறிப்பாக இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தாராபுரம் காமநாயக்கம்பாளையம் அதாவது பாலக்காட்டு கணவையில் காற்றுப்பகுதின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எதுன்னு அந்த பகுதி எல்லாமே இப்போ உள்ள காற்றுப்பாதி பார்த்திங்கன்னா இப்படி வரும் திருச்சி கரூர் மாவட்டத்தோட தெற்கு திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு மற்றும் திருச்சி மாவட்ட திருச்சி மாவட்டம் வழியாக கரூர் திருச்சி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு வழியாக தாராபுரம் பள்ளப்பட்டி திருச்சி வழியாக அரவக்குறிச்சி வழியாக இந்த காற்று பயணிக்கும் அதே போல் வழக்கமாக நேர் கிழக்கு நோக்கி தான் பயணிக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்கள் மழை பொடித்தவரை பொறுத்த வரைக்கும் இந்த தாராபுரம் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது யாரோ சொல்லிட்டுருக்காங்க தயவு செய்து குழம்பி விடாதீர் வானிலை அறிக்கையை கேட்கும்போது எச்சரிக்கை கண்ட வானிலை அறிக்கையை கேட்டு குழம்பி விடாதீர் அதாவது மிகவும் எச்சரிக்கை குழம்பி கொள்ளாதீர் அதாவது வெள்ளப்பெருக்கெல்லாம் நீ அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு அந்தளவுக்கு மழை இல்லை அளவான மழை இருக்கும் ஒரு ஐந்து ஆறு எட்டு பத்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஐம்பது சென்டிமீட்டரு நாற்பது சென்டிமீட்டர்லாம் கிடையாது ஒரு பத்து பதினைந்து அதிகபட்சம் பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீலகிரி மாவட்டம் வேணால் கஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது இடத்துல இருபது சென்டிமீட்டர் பதிவாகலாம் அது எப்படின்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதி நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினஞ்சுங்கிறது அதிகம் தான் பத்து சென்டிமீட்டர் பதிவாகலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பொழிவு கொஞ்சம் கூட இருக்கும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் அதாவது அப்பாச்சி கவுண்டர் பகுதி பொள்ளாச்சி மேற்கு பகுதி மற்றும் வால்பாறை பகுதி சின்னக்கல்லார் பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம் சிறுவாணி பகுதி மற்றும் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதி மற்றும் இந்த பக்கம் போடிமெட்டு பகுதி போடி தேனி மாவட்டம் அதேபோல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி இந்த பகுதியில் நான் சொல்கிறது செங்கோட்டை பகுதி குற்றாலம் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி இங்கே எல்லாம் மழை இருக்கும் எப்போது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இந்த மழை சில நாள் ஒரு நாள் மட்டும் சில நாள்னு சொல்ல முடியாது ஒரு நாள் சாரலாக அது உடுமலைப்பேட்டை வரைக்கும் எட்டும் உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் பெதப்பம்பட்டி வரைக்கும் ஒரு நாள் சாரல் மழை எட்டும் கண்டிப்பாக நிகமம் கருமாபுரம் ஏட்டும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதியில் ஏதேனும் ஒரு நாள் அது வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் அந்த நாளில் இருட்டோம் பாக்கி நாள் மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றும் இருக்கும் காற்றுடன் மழையும் இருக்கும் சாரல் மழையாக காற்றுடன் சாரல் மழையாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கும் ஆனால் ஏற்கனவே தென்சேன கடல் பகுதியிலேருந்து வந்தது வந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் இறங்கி ஒரு தீவிர ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி அது மேற்கு காற்றை பலமாக இருந்ததன் காரணமாக தான் முதல்ல உங்களுக்கு வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பலமான காற்று வீசி தென்னை மரங்களை சாய்த்தது இது வந்து வங்கக்கடலில் இறங்க போகிறது கிடையாது மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநில தரைப்பகுதிக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களிலேருந்து வங்கதேச நாட்டுக்குள்ளே வந்து வங்கதேச நாட்டிலேருந்து மேற்கு வங்க மாநிலத்துக்கு தரைப்பகுதியிலே தான் பயணிக்கும் கடலில் தான் தீவிரமடையும் கடலில் இறங்குறதுக்கு ஏன் இறங்காதுன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டம் வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி இதோட சுற்றிலேருந்து விலகி விலகி சென்று அது அப்படியே வடக்கு நோக்கி செல்ல இருக்கிறது வடக்கு பகுதியில் விலகி இது நல்ல நன்றாக கடலில் இறங்கி காற்று அடித்தாலும் பரவாயில்ல நல்ல மழையை கேரளா கர்நாடகாவுக்கு கொடுக்கும் அந்த அமைப்பு இல்லாமல் போகிறது இயற்கை அமைப்பு இப்படி அமைகிறது இது இந்த சிஸ்டம் வந்து இங்கே வரும்னு எதிர்பார்க்கலை கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு எதிர்பார்த்தது வந்து அது வியட்நாம் கம்போடியா போய் அப்படி சீனாக்குள்ளே போயிடும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ அது இந்தியா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சீனாக்குள்ளே போய்ட்டுனா அதாவது தாய்லாந்து போய் வடக்கு நோக்கி சீனாக்குள்ளே போயிட்டுன்னா சேலேருந்து போய்டும்னு எதிர்பார்த்தது ஆனால் இப்போ இந்தியா வரைக்கும் வர்றதுக்கு இந்தியாவோட இமயமலைப்பறை பகுதி வரைக்கும் நேபாளத்தை ஒட்டி பகுதி வரைக்கும் அதையும் தாண்டி டெல்லிக்கு முன்பக்கம் டெல்லிக்கும் சற்று கிழக்குப்புறம் வரைக்கும் வரது கூட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இந்த வானிலை அமைப்பு மாறுகிறது காற்று பகுதியாக மாறுகிறது இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பச்செல்ல மழை அங்காங்கே இருக்கும் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் காற்று பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்கும் காற்றுனால் பலமான காற்றுக்கு அச்சப்படும் காற்று கிடையாது மழையை தடுக்கக்கூடிய காற்று இருக்கும் இந்த மழையை தடுக்கக்கூடிய காற்று என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் ட தாமதம் அடையும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தான் மதுரைக்கு தெற்கே அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஓரம் மட்டும்தான் இருக்கும் சாரல் வரும் வேணால் கொஞ்சம் தூரத்துக்கு திருநெல்வேலிக்கோ பாளையங்கோட்டைக்கோ மானூருக்கோ எட்டுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி வேணால் திருநெல்வேலி மானூர் பாளையங்கோட்டைக்கு சாரல் எட்டலாம் அதுக்கு கிழக்கு வர்றதுக்கு அதாவது கன்னியாகுமரி மதுரை சாலைக்கு கிழக்கு வர்றதுக்கு வாய்ப்பில் அதே நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்திற்கு அதாவது அந்த சிவகாசி போதிக்கும் வாய்ப்பில்லை விருதுநகர் சிவகாசி போதிக்கோ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் வாய்ப்பு இல்லை சிவகாசிக்கு வாய்ப்பில்லை அதே போல் சிவகா அது தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை ஆனால் வந்தால் செங்கோட்டை சாரல் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தேவர் குளம் வரைக்கும் எட்டலாம் அதே போல் சில நேரங்களில் அது வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப ரேர் பொதுவாக தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட மையப்பகுதி அருப்புக்கோட்டை திருச்சியூடி கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு வெப்பச்செலமை கிடைச்சிரும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்குள்ளே ஆனால் இந்த சிவகாசி விருதுநகர் மற்றும் சாத்தூர் அதற்கு கோவில்பட்டி கோவில்பட்டிக்கு தெற்கே உள்ள பகுதி அதாவது கயத்தாறு தாழையுத்தூர் இந்த பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு மா ஒரே ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது பாளையங்கோட்டை திருநெல்வேலி லேசான இடிமடைக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் மட்டும் இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இதுக்குள்ளே வாய்ப்பு காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு குறைவு அதே போல் தாராபுரத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தஞ்சாவூரோட எல்லைப்பகுதி திருச்சி தஞ்சாவூர் எல்லைப்பகுதி வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லை குடிமங்கலம் முதல் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி ஆகிய செங்கிப்பட்டி வரைக்கும் வாய்ப்பு குறைவு அதே அதேபோல் கரூரோட காவிரி கரைக்கு இருக்கும் க கரூருக்கு தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் இந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கு வடக்கே வாய்ப்பு இல்லை இந்த வட ஒட்டஞ்சத்திர பயணி கூட வாய்ப்பு குறைவு தான் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தான் வாய்ப்பு அதே போல் வேடசந்தூருக்கு வாய்ப்பு இருக்கிறது மணப்பாறைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாள் மட்டும் பெய்யலாம் ஆனால் அதற்கு வடக்கே திருச்சியை மையமாக வைத்து தாராபுரம் பள்ளப்பட்டி மற்றும் மூலனூர் இதை மையமாக வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியிலேருந்து அப்படியே திருவரும்பூர் செங்கிப்பட்டி அது வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு டெல்டா மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வாய்ப்பிருக்கு உறுதிப்படுத்த முடியலை அதனால் நான் சொல்லலை வரலாம் நேற்றைக்கு வந்து பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு வரைக்கும் கொடுத்துச்சு இன்றைக்கு ஒருத்த நாடு வரலாம் மன்னார்கடி வரலாம் மணல் உறுதி அல்ல நாளை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் திரும்ப திரும்ப இன்றைக்கு வரைபடத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு வரைபடத்தில் கூடுதலாக பரப்பளவு என்ன கூடலாம் நாமக்கல் மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் கடலூர் மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் திருவண்ணாமலை இந்த காற்று பகுதியாகிய உடுமலைப்பேட்டையோட குடிமங்கலம் இருந்து உடுமலைப்பேட்டை கூட ஒரு நாள் சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியில் அதுவும் இன்றைக்கி இன்னும் நாட்கள் தான் உறுதிப்படுத்தலாம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி மாலை உங்களுக்கு உறுதிப்படுத்த கவலைப்படாது இன்றைய மாலை அறிக்கையில் தெளிவாக விளக்கமாக கண்டிப்பாக அழகாக உங்களுக்கு புரியும்படியாக ஏன்னால் நிறைய வானிலையில் சிக்கல்கள் இருக்கின்றன காற்று பகுதி காற்றுக்கு பிரச்சனை இருக்கிறது மழை தடுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் சில இடங்களில் மழையும் இருக்கிறது அதான் நீங்கள் இந்த இடத்துக்கு பெய்யாதுன்னு சொன்னாலும் சோர்ந்து விடுவீங்க இந்த இடத்துல பெய்யும்னு சொன்னாலும் பெய்யாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பரவலான மழை இல்லை கண்டிப்பாக இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நத்தம் பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி கொடைக்கானல் பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் சேலம் மாவட்டம் நாமக்கல் வடக்கு பகுதி நாமக்கலுக்கு வடக்கே இருந்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இதில் இடைப்பட்ட கள்ளக்குறிச்சி திருவ திருவண்ணாமலை எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் பகுதி கடலூர் மாவட்ட அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் வாய்ப்பு இருக்கிறது இந்த டெல்டா மாவட்டத்துக்கு மேற்கு பகுதி வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு பகுதி குறைவாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நிறைய பேர் தெளித்து விட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் மக்காச்சோளம் விதைத்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை கிடைப்பதற்கு கொஞ்சம் சில இடத்துல கொஸ்டின் இருக்குது உறுதிப்படுத்த முடியவில்லை மாலை அறிக்கையில் விளக்கமாக வழங்குற எதற்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இந்த காற்று பகுதிக்கு நான் வந்து இந்த நான் சொல்கிறது திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் இந்த பகுதிக்கு நான் சொல்லலை டெல்டா மாவட்டத்தில் மற்றும் காற்று பகுதியாம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார் பகுதி குடிமங்கலம் இடைப்பட்ட குடிமங்கலம் தாராபுரம் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியில் மக்கா மக்காச்சோளம் விதைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு அவசரம் ஏற்பட்டால் ஏதேனும் ஒரு தண்ணியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலுக்கு மேல் மழை இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துலேருந்து சற்று கூடிவிடும் மாத இறுதி கடைசி சுற்று இம்மாத இறுதி சிஸ்டம் நல்ல நல்ல சிஸ்டமாக இருக்கும் வெப்பச்சலன அடைக்கு சாதகமாக காற்று சுழற்சி அமைந்த சிஸ்டமாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் இன்றைக்கு தேதி பதினாறு டு இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட நாட்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது ஆனால் இன்று நாளை காற்றுப்போதிக்கு வெப்பச்சலன மழையில் நான் இன்று அறிவிக்கப்பட்ட அதே இடம் தான் வரைபடத்தில் வரைந்திருக்கிறேன் கொள்ளுங்கள் மாலை விளக்கமாக வழங்குகிறேன் அதை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இரவுக்குள் ஒரு விளக்கமான அறிக்கையை உங்களுக்கு வழங்குகிறேன் அதில் விளங்கும் அதுவரை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி